ஸ்வர்ணா சஹஸ்ரா தமிழ்நாடுலேருந்து பேசுகிறேன். தீபாவளி, தீபாவளி அப்படின்னாலே நமக்கு கலர்ஸ் அண்ட் லைட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். தீபங்களுடைய வரிசையில் இந்த நாடும் வீடும் மிளிர்ற அந்த நாளை தான் நம்ம தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம். சில பண்டிகைகளை சில பேர் தனியாக கொண்டாடுவாங்க, ஆனால் இந்த தீபாவளி அன்று நாடும் ஊரும் சேர்ந்து கொண்டாடுற இந்த பண்டிகையை தான் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்கிறோம். நரகாசுரன் அப்படிங்கிற அசுரனை கிருஷ்ண பகவான் வதம் செஞ்சார். நரகாசுரன் இறக்கும் பொழுது தான் இறந்த நாளை எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிட்டார். இந்த நாளை தான் நம்ம தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம். தீபாவளியை நம்ம கங்கா ஸ்நானத்திலிருந்து தொடங்குறோம். அதாவது பிரம்ம முகூர்த்தம், காலையில் 4 to 4:30 எழுந்து தலையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி வெந்நீரில் குளிக்கிறது தான் கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறோம். கங்கையே நம்ம வீட்டில் ஆவாகனம் ஆகிறதா ஒரு ஐதீகம். கங்கா ஸ்நானம் முடித்ததுக்கப்புறம் நம்ம புது ட்ரெஸ் போட்டு ஸ்வீட்ஸ் பக்ஷணங்கள் எல்லாம் சாப்பிட்டு, நாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு புது ட்ரெஸ்ஸும் பக்ஷணங்களும் கொடுத்து மகிழறோம். இந்த நாள் அன்னைக்கு பிள்ளையார், விஷ்ணு, சிவன் இந்த 3 தெய்வங்களையும் வழிபடுறது விசேஷம். அதனால் பல பேர் தீபாவளி அன்னைக்கு கோயில்களுக்கு போகிறது வழக்கம். தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் நம்ம வீடு பூரா விளக்குகளால் வீட்டை அலங்கரிக்கிறோம். எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பட்டாசு இல்லையா, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பட்டாசு வெடித்து மகிழறோம். இந்த தீபாவளி நன்னாளில் இந்த தீபங்கள் மிளிர்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கட்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு 1 & 1.